அன்பானவர்களே, இந்த நாளிலே இருவித செடிகள் என்ற தலைப்பிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கவிருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது குறிப்பாக இந்நாளில் தேவன் அருளின தேவனுடைய செய்தி. இந்த செய்தியை கருத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசிக்கும்படி அன்புடன் கேட்கிறேன். முதலாவதாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:5-6 ஆகிய இரு வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இங்கே ஒரு கரளையாய் போன செடி என்ற ஒரு செடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கரளையாய் போன செடி, வறண்டு போன ஒரு செடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நபர்கள் அவர்களுடைய வாழ்வு இப்படி இருக்கும் என்று எரேமியா தீர்க்க தரிசி மூலம் மிக திட்டமாக தேவன் உரைத்திருக்கின்றார். எக்காலத்துக்கும் இந்த வசனம் பொருந்தும். இன்றும் நமது வாழ்விலே நாம் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக வாழ்வது சரியல்ல. தேவன் அதை விரும்பவில்லை. கவனியுங்கள், மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், தேவனும் மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவன் பல மனிதர்களை பயன்படுத்தித்தான் நமக்கு உதவிகள் செய்கின்றார். ஆனால் தேவன் விரும்புகிறது என்னவென்றால், நான் பல மனிதர்களை வைத்து உனக்கு நான் உதவி செய்வேன், ஆனால் என் மகனே என் மகளே, உன்னுடைய முழு நம்பிக்கையும் என் மேலேதான் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்யலாம், ஆனா உதவி செய்கிற அவர்களை பார்த்து இவர்கள் தானே எனக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வைத்து அவங்க மேல சார்ந்து வாழக்கூடாது. காரணம், தேவன் தான் இவர்களை உதவி செய்ய வைத்தார். அந்த ஒரு எண்ணத்துக்குள் நாம் செல்ல வேண்டும். ஒருவர் பண உதவி செய்திருக்கலாம், அந்த பண உதவி அவரை செய்ய வைத்தது தேவன். அந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு ஒரு தடவை இதே மனிதன் உதவி செய்ய அவருக்கு மனம் இருக்கலாம், ஆனால் கையில் வாய்ப்பு இருக்கா, என்ன செய்ய முடியும்? சிலருக்கு மனம் இல்லாதனால உதவி செய்ய மாட்டாங்க, சிலருக்கு மனம் இருந்தோ வாய்ப்பு இல்லையே. அப்ப இதெல்லாம் மனதை உண்டாக்குகிறதும் சூழ்நிலைகளை உண்டாக்குகிறதும் எல்லாம் தேவனுடைய வேலை. அல்லேலூயா. எனவே நம்முடைய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எப்பொழுதும் கர்த்தர் மேலே இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கர்த்தரை கூப்பிட வேண்டும். கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவர் எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மனிதனை தேடி நாம் அலைய முடியுமா? ஒவ்வொருத்தர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாழ முடியுமா? விரும்பினாலும் தக்க சமயத்தில் தேவன் பி அவைலபிள். அவங்க அதுக்கு நமக்கு அருகில இருக்க மாட்டாங்க, உதவி செய்யக்கூடிய தூரத்துல இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள். அன்புக்குரியவர்கள் தான், ஆனால் யார் மேலும் நாம் சார்ந்து வாழ முடியாது. நாம் கர்த்தர் மேல் சார்ந்து வாழ வேண்டும். ஆமென். இதை எல்லாரும் உறுதி செய்து கொள்ளணும். ஏனென்றால் தேவன் எழுப்பின ஒரு நபர் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொன்னா, தானா கொஞ்ச நாள் தாண்டும் பொழுது அவங்க மேல நம்ம சார ஆரம்பிச்சோம், அங்கதான் தோல்வி வருகிறது. கொஞ்ச நாள் அந்த நபர் ஒரு உதவி செய்யும் பொழுது, பண உதவியோ அல்லது வேறு பல உதவிகள் இருக்கின்றன, ஏதோ ஒரு உதவி, அந்த உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் அவங்க மேலே நம்ம மனசு அப்படியே சாருகிறது. அது தேவனுக்கு பிரியமல்ல. தேவன் எப்பொழுதும் விரும்புகிற ஒரு விஷயம், நாம அவர் மேல சார்ந்திருக்கணும், அவர்ல அன்பா இருக்கணும். இந்த ஒரு விஷயம்தான் தேவன் வந்து ரொம்ப கராரா இருக்கிறார். நான் அடிக்கடி இதை சொல்லுகிறது தான், நீங்க அதை திரும்ப திரும்ப உங்க உள்ளத்துல நல்லா பதித்து கொள்ளுங்க. கர்த்தர் வந்து விட்டு கொடுக்காத ஒரு விஷயம் எதுன்னா அவருடைய ஸ்தானம். அவருடைய ஸ்தானத்தை இன்னொரு ஆளுக்கு அவரால் என்ன செய்ய முடியாது? ஷேர் பண்ண முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. அது காரணம், அவருடைய அவருக்கு தன்மை சரியில்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அப்ப தேவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் வந்து இன்னொரு ஆளோட ஷேர் பண்ண முடியாது அவருடைய ஸ்தானத்தை.
ஷேர் பண்ண அப்புறம் அவர் தேவன் இல்லையே அப்படித்தானே. அவர் இன்னொரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இருந்தா வந்து அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய இதெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் தேவன் இல்லையே. அந்த ஒரு விஷயம்தான், அவர் தேவனா இருக்கின்ற காரணத்தினாலே அவர் தான் முதலிடத்தில் இருக்க முடியும். அதுக்கு மேல வேற ஒண்ணு இருக்க முடியாது. அப்ப நம்முடைய இருதய சிங்காசனத்திலே அவர் இருக்க விரும்புகிறார். இருதய சிங்காசனத்தில் அவரையும் வைத்துக் கொண்டு இயேசுவே இந்த ஆளும் கூட இருக்கட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கன்னா இயேசு சொல்லுவார், பரவாயில்ல நீ அந்த ஆளையே வச்சுக்க நான் போறேன் என்று சொல்லி அவர் பாட்டுக்கு போயிடுவார். அவருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்க அவரால் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவாய் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அல்லாத ஒரு அந்நிய தெய்வத்தை நீ ஆராதிக்க செல்லக்கூடாது. அந்த விஷயத்தில் தேவன் சொல்லுகிற, நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறது, படங்களை வைத்து பூஜிக்கிறது, மற்ற மனிதர்களை பூஜிக்கிறது, செத்து போன மனிதர்களை ஆராதிப்பது, கல்லறைகளை ஆராதிப்பது, எத்தனையோ விதங்கள்ல இன்னைக்கு இருக்கிறது. இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை, சிருஷ்டியை ஆராதிக்க கூடாது, தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க தவறினால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன். ஐ வில் பி எ ஜெலஸ் காட், பொறாமை உள்ள தேவனாக இருப்பேன், எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன். தேவனுக்கு எரிச்சல் வரலாமா என்று சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயத்துல, காரணம் அவர் தேவனாக இருக்கின்றபடியினால் அவர் இன்னொருத்தரையும் நீங்க கனப்படுத்தி அவரையும் கனப்படுத்துற காரியத்துக்கு அவர் கிடையாது. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூறணும், அவரிலே சார்ந்திருக்கணும், அவரையே கனம் பண்ணணும், அவரையே ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே அந்த லைன்ல நம்ம இதையும் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எலியா தீர்க்க தரிசியை கர்த்தர் கேரி தாற்றண்டையிலே காகங்களை கொண்டு போஷித்தார். அடுத்து சாரிபாத்திலே விதவை கொண்டு போஷித்தார். அடுத்து ஒரு சமயம் குகையில் இருந்த பொழுது தேவதூதனை நேரடியாகவே அனுப்பி போஷித்தார். மூன்று வேளையிலும் மூன்று காரியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. காகங்கள் வந்து உதவி செய்தன, விதவை உதவி செய்தார், அந்த தேவ தூதன் வந்து உதவி செய்தார். ஆனால் எலியாவின் கண்கள் இந்த காகத்தையோ இந்த விதவையோ இந்த தேவ தூதனையோ பார்த்து கொண்டிருக்க கூடாது, இவர்களை அனுப்பிவிட்ட தேவனை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கண்கள் அங்கே நோக்கமாக இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு எல்லாம் அங்கே இருக்கட்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், அந்த அனுபவத்தில் இருக்கும். சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்தால் சில வேளை சூழ்நிலை நன்றாக இருக்கும், சில வேளை சூழ்நிலை அடைபட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள்ல நல்ல சூழ்நிலையா இருக்கு, நமக்கு நிச்சயம் நம்ம நினைச்சது நடக்கும், நம்ம காரியம் வாய்க்கும், இன்ன என்ன விஷயங்கள்ல நமக்கு உதவி கிடைக்கும், ஒத்தாசை கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும் என்று பிளான் பண்ணி இருப்போம். சில வேளை அங்கேயே ஒண்ணும் இல்லாம தேவன் அப்படி தட பண்ணி போட்டுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன இது, எப்படி இது காரியம் நடக்காம போக முடியும், இவ்வளவு தூரம் எல்லாம் வாய்ப்பாக இருந்தது. பாருங்களேன், அங்க தேவன் மேல் நம்பிக்கை வைக்காத பொழுது சில வேளை எல்லா சூழ்நிலையும் கரெக்டா இருந்தாலும், நம்முடைய லாஜிக் படி அவ்வளவும் கரெக்டா இருந்தாலும் விஷயம் குழம்பி போகுது. அதே வேளையில் சில சம்பவங்களை யோசித்து பாருங்க, சூழ்நிலை கம்ப்ளீட் ஆப்போசிட், பிரதிகூலம் பிரதிகூலம். ஒரு காரியத்தை பார்த்தா இந்த சூழ்நிலையில ஒண்ணு நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும். தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தால் அங்கே தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. எனவே சூழ்நிலை அனுகூலமோ பிரதிகூலமோ, காரியங்கள் நமக்கு கண்களுக்கு நல்லதா இருக்கிறதோ நல்லதல்லாம இருக்கிறதோ அதல்ல விஷயம். நம்முடைய நம்பிக்கையை நாம் கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கை வைக்காத படியினாலே மனிதர்களுடைய வாழ்க்கைகள் வறண்டு போகின்றது. இன்னைக்கு வாழ்க்கையில் வறட்சி, வறட்சிக்கு காரணம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையில் உள்ள குறைவு. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதுலே குறைவுபட குறைவுபட வாழ்க்கையில் எல்லா பகுதிகளுமே ஒரு வறட்சிக்குள் போய்கொண்டே இருக்கு. எழுத்தின்படி உங்கள் பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பொருளாதாரத்திற்காக உங்கள் வருமானத்திற்காக
நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் அது ஆசீர்வதிக்கப்படும். அது இல்லை என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்திலே வறுமை அல்லது வறட்சி நிச்சயமாக உண்டாகும். ஏதோ சம்பாதிக்கிறது மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தா ஒரு பக்கம் கடன் பெருகிட்டே போகும். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு, கையில இவ்வளவு பணம் வாங்குறேன், 20ஆம் தேதி தாண்டினா என் பாடு எப்படி இருக்கிறது? ஏன் இந்த வறட்சி? இன்னைக்கு சிந்திக்க வேண்டும், கர்த்தர் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? அதை இன்னும் பெருக்கிக் கொள்ளும் பொழுது வசனத்தின்படி கட்டாயம் ஆசீர்வாதம் வரும். இந்த வசனத்தினுடைய மறுபகுதியும் வாசித்து விட்டு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசனம் 17:7-8 ஆகிய 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது நல்ல தண்ணீர் அண்டையில் நடப்பட்டது, கால்வாய் ஓரமாய் நடப்பட்டது, தன் காலத்தில் தன் கனியை தருகின்ற செழித்து வளருகிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. 1 சங்கீதத்தில் 3 வசனத்தில் சொல்லும் பொழுது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், காரிய சித்தியுள்ள மனிதன், செழிப்புள்ள மனிதன். பாருங்க, அப்ப நமக்கு இன்றைக்கு ஒரு வறட்சியிலிருந்து ஒரு செழிப்புக்குள் வருவதற்காக தேவன் நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை தந்திருக்கின்றார். நீங்கள் என் மேல் நம்பிக்கை வையுங்கள், அந்த நம்பிக்கையில் வளருங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் வறட்சிகள் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் பொருளாதாரம், பூமிக்குரிய நன்மைகள், இந்த விஷயத்தில் யார் வறட்சியை காண்கின்றீர்களோ இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நீங்கள் அதிகமாய் உங்களை சுய ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது, நான் கர்த்தர் மேல் எந்தெந்த அளவுக்கு நான் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தர் மேல் எந்தெந்த அளவுக்கு நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஒரு காரியம் வரும் பொழுது, ஒரு தேவை, ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, ஒரு தடை, இவைகள் வரும் பொழுது உங்கள் உள்ளம் என்ன சிந்திக்கிறது? அதை நீங்க முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுலயே தெரியும் உங்க உள்ளம் என்ன சிந்திக்கிறது. இயேசுவே, இதுக்கு என்ன செய்யப்பா என்று சிந்திக்கிறதா, இல்லைன்னா யார நம்ம பார்க்கலாம், யார்கிட்ட போகலாம், என்ன செய்யலாம், இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறதா? ஒரு பிரச்சனை, ஒரு தடை வரும்பொழுது முதலாவது அப்பா தேவனே என்று அந்த உள்ளம் எங்க தொடங்கிருச்சு, அந்த உள்ளத்துல ஒரு கூப்பிடுதல் அங்க தானா வருதுன்னா அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளம், அது கர்த்தரை தேடும் உள்ளம், அது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உள்ளம். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை மாறின உடனேயே ஒரு மாம்ச கண்ணோட்டம் தான், அந்த மனுஷனை பார்க்கவா, இந்த மனுஷனை பார்க்கவா, அதை செய்யவா, இதை செய்யவா, இந்த மாதிரியே ஓடுதுன்னா அது ஆசீர்வதிக்கப்பட செழிப்படைய இடம் இல்லை. எனவே நம்முடைய அந்த உள்ளத்தின் ஆழத்தின் ஒரு தேட்டமும் நாட்டமும் கர்த்தராக இருக்கும் பொழுது நமக்கு உறுதி செய்யலாம், என் நம்பிக்கை அங்கதான் இருக்குது. நம்ம எங்க நம்பிக்கை வச்சிருக்கோமோ அங்கதானே கூப்பிடுவோம், அங்கதானே முதலாவது நாம நோக்கி பார்ப்போம். அது நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி இந்த வறட்சி என்று சொல்லும் பொழுது வெறும் இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் மட்டும் அல்ல, உள்ளங்களில் வறட்சி இருக்கிறது. இன்னைக்கு குடும்பங்களிலே பார்த்தால் அன்பில்லா வறட்சி, அன்பு இல்லா வறட்சி. அன்பு இருந்தால் ஒரு செழிப்பு தான், அன்பு இல்லைன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்னதுதான், ஒரு பெரிய வறட்சி தான். உங்க உள்ளத்திலே அன்பு குறைஞ்சிட்டுன்னா அங்க வறட்சி தான் வரும், வறட்சி வரும். குடும்பத்துல அன்பு குறைஞ்சிச்சுன்னா அங்க வறட்சி தான் வரும். ஆகவே இந்த அன்பு தாழ்ச்சி என்று சொல்லுவதும் ஒரு பயங்கரமான ஒரு நம்முடைய வாழ்க்கை கரளையாய் போக பண்ணி கொண்டு இருக்கிறது. சுருங்கி ஒண்ணுமில்லாம கரளையாய் சுருண்டு போகிற சில செடியை பார்த்தா அப்படி சுருண்டு மடங்கி பரிதாபமா நிற்கும், பார்த்தாலே சங்கடமா இருக்கும். அத மாதிரி சிலருடைய உள்ளங்கள் தொய்ந்து போய் சுருண்டு மடங்கி இருக்கிறது. சிலருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லை, என்ன குடும்பம், எப்படியோ வாழ்ந்துட்டு போகணும் அப்படி சொல்லி வாழுகிறாரு. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து உடைந்து போகிற பரிதாப சூழ்நிலை. இன்னும் பல குடும்பங்களை பார்க்கும் பொழுது நல்லவேளை பிரியல, ஆனா உள்ளுக்குள்ள ஒட்டாம தான் வாழ்க்கை, ரொம்ப சங்கடம், உள்ளங்கள் ஒட்டுகிறதே இல்லை, திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு என்னமோ மாதிரி
அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம ஊர்ல சொல்ல கழிச்சு கூட்டிட்டு போகணும், இது மாதிரி கழிச்சு கூட்டிட்டு போற வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி அல்ல அன்பானவர்களே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் மேல் நாம் இந்த விஷயத்திலும் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வையும் செழிப்பாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட வறட்சியோடு நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிந்தியுங்கள், இயேசு கிறிஸ்து தமது அன்பு என்று சொல்லுகிற அருமையான பொக்கிஷத்தை நமக்காக இலவசமாய் தாராளமாக தருகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்புகின்ற ஒவ்வொரு வேளையிலும் அந்த தேவ அன்பில் நிரம்புகின்றீர்கள். ரோமர் 5:5 தெளிவாக சொல்லுகின்றது, மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப எந்த நம்பிக்கை, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் எனக்குள் இருக்கிற அன்பை நம்பாமல் கிறிஸ்துவின் அன்பின் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது என் வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. மனித அன்பு என்பது இட் ஹஸ் many limitations, எல்கைகளை கொண்டது மனித அன்பு. மனித அன்பு ஒரு அளவுக்கு தாக்கு பிடிக்கும், எல்லா தாண்டினா அந்த அன்பு நிற்காது. மனித அன்பை மூன்று வகையாக சொல்லுவார்கள். முதலாவது மனித அன்பு பாசம், அஃபெக்ஷன். அப்பா அப்பா அம்மா பிள்ளைங்க, அந்த பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ள அன்பு, பாசம், அஃபெக்ஷன். இந்த அஃபெக்ஷன் என்று சொல்லுவதும் இப்ப பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு தான் நிற்குது. அதுக்கு மேல அது உரசப்பட்டா அந்த அஃபெக்ஷன் நிக்க மாட்டேங்குது. சொத்து பங்கிடுற பிரச்சனை காரியங்கள் வரும்பொழுது, அல்லது அப்பாவும் அம்மாவை யார் கவனிக்கணும், அவங்களுக்காக செலவு பண்ணணும், அவங்களுக்காக கஷ்டப்படணுங்கிற சூழ்நிலைகள் வரும்பொழுது அஃபெக்ஷன் என்பது அங்கு சோதிக்கப்படும் பொழுது இல்லாம போகுது. நிறைய இடங்கள்ல தான் பாக்குறோம். ஏன்னா இந்த மனிதனுக்குள் இருக்கிற இயற்கையான சுபாவ அன்பு, அதிலே ஒரு அழகான அன்புக்கு பேரு தான் பாசம். அந்த பாசத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அது அதுக்கு மிஞ்சி நிக்க மாட்டேங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. அதுவும் ஒரு அழகான அன்பு, ஆனால் நட்பு என்பது காலத்தால் வாடி போகிறது. இட் ஃபேட்ஸ். என்னாவது பிரைமரி ஸ்கூல் நண்பர்கள், அப்புறம் செகண்டரி ஸ்கூல் போன உடனே கொஞ்ச காலம் தாண்டி இந்த பிரைமரி ஸ்கூல் நண்பர்களிடம் இருந்த நட்பு வாடி போகிறது. இப்போ புதுசாக செகண்டரி ஸ்கூல் நண்பர்களுடைய நட்பு, அப்புறம் காலேஜுக்கு போனால் இது மங்கிடும் அது வரும். இப்படியே போயிட்டே இருக்குது லைஃப். ஒரு இடத்துல குடியிருக்கும் பொழுது அந்த அயலகத்தாரோடு ஒரே குடும்பம் மாதிரி பழகுவார்கள், நட்பு. அப்புறம் அடுத்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு அங்கே குடியிருக்கும் பொழுது கொஞ்ச நாள் தாண்டா இந்த இது அப்படியே ஃபேட் ஆகும். அது குறை, தூரத்தால் குறையும், காலத்தால் அழியும் நட்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, கர்த்தர் கணவன் மனைவிக்குள் வைத்த காதல் என்று சொல்லுகிற அருமையான ஒரு நட்பு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு இருக்கிறது, அந்த அன்பு கர்த்தர் கணவன் மனைவிக்குள் வைத்தது. ஆனால் அதை தவறுதலாக இன்றைக்கு பயன்படுத்தி உலகத்திலே பல மோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். காலத்துக்கு முன்னே செய்வதும் தகாத இடங்களிலே செய்வதுமாக அப்படியே குழம்பி போகிறது. ஆனால் அது உண்மையில் கணவன் மனைவிக்குள் நல்லா இருக்க வேண்டிய, அவர்களுடைய விவாக வாழ்வை செழிப்பாக்கக்கூடிய நல்ல அன்பு. அந்த அன்பு கூட எப்படி நிற்கிறது இன்றைக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகளாம், அப்புறம் அதை பெருசுபடுத்துறது, பெருசுபடுத்தி பெருசுபடுத்தி இந்த கர்த்தர் வைத்த அழகான அன்பு அங்கே வேலை செய்ய முடியல. அப்போ இந்த அன்புகள் எல்லாமே ஒரு எல்லை கோடுதான், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கல. அப்போதான் கர்த்தர் சொல்றார், நான் என்னுடைய அன்பை என் ஆவியின் மூலமாக உனக்குள்ள என்ன செய்திருக்கிறேன், ஊற்றியிருக்கிறேன். அதான் ரோமர் 5:5, எனக்குள்ள ஊற்றி, உனக்குள்ள ஊற்றியிருக்கிறேன். இப்போ உன்னுடைய அந்த உன்னுடைய சுபாவ அன்பு எங்க லிமிட் ஆகுதோ, எங்க வந்து அதோட எல்லை முடியுதோ, அங்க நீ என்னுடைய அன்பை எடுத்து பயன்படுத்தலாம். என்னுடைய அன்பு சப்ளை குறையாது, அது தேவ அன்பு. அது உனக்குள்ளேயே ஊற்றி தந்திருக்கிறேன். என் மனைவியை என்னால நேசிக்க முடியல அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், மகனே ஓ சுபாவ அன்பினாலே அதை அவளை நேசிக்க முடியல, ஆனா நான் உனக்குள்ள ஊற்றி இருக்கிற அந்த அன்பினால நேசித்துப்பார். நேசிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அது சத்துருக்களையும் சிநேகிக்கின்ற ஒரு ஆச்சரியமான அன்பு. அந்த அன்புடைய குணாதிசயங்கள் 1 கொரிந்தியர் 13 மிக அழகாக எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த அன்பு மிக விசேஷமான ஒரு அன்பு. அதனுடைய தன்மைகளை மாத்திரம் ஓரிரு வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13:4-5
தயவும் உள்ளது. இது தேவ அன்பாகும். தேவனுடைய அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அந்த அன்புக்கு பொறாமையே கிடையாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. இருமாப்புனா பெருமை, பெருமையா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சின்னமடையாது. சின்னம்னா என்னது? சின்னம் கோபம் அடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எப்படி தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். எவ்வளவு அழகா போட்டிருக்கு. அப்போ இந்த தேவ அன்பை வைத்துக் கொண்டு அதை பயன்படுத்தி ஒரு குடும்ப வாழ்க்கை செய்தால் நிச்சயமா அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா சகலத்தையுமே அதால தாங்க முடியுமே, சகலத்தையும் சகிக்க முடியுமே, அப்புறம் அங்க பிரச்சனைக்கே இடம் இல்லையே. பாருங்கள், நம்முடைய அன்பு உலகத்தில் உள்ள சுபாவ அன்பு கை கொடுக்காத இடத்திலே தேவ அன்பு கை கொடுக்கும். எனவே இன்றைக்கு ஒருவேளை கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, அதுவும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அந்த சகோதர சகோதரிகள் உறவிலும் தேவையில்லாத பேச்சுகளினாலே, ஞானமற்ற நடக்கைகளினாலே அநேக விரிசல்கள், அநேக பிரிவினைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சங்கடமா இருக்கு குடும்பங்களை நினைத்தால். நன்றாயிருந்த குடும்பங்கள் பிறகு பார்த்தா அப்படியே துண்டு துண்டா போன மாதிரி போயிடுறாங்க. சரி, அவரவர் வாழ்க்கை அவரவர் கட்டி எழுப்பணும். கல்யாணம் ஆயாச்சுன்னா தனித்தனி குடும்பங்களாகத்தான் வாழணும், நல்லது. ஆனால் ஏன் வருஷத்துக்கு ஒரு காலாவது எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சந்திக்கிறது? அது கூட மனம் கிடையாது, அது கூட ஒன்று சேர மாட்டார். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வருஷம் கடைசின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒரு வாய்ப்பான காலம், எல்லாரும் லீவுக்கு ஊர்களுக்கு வருகிறார்கள். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு 2 மணி நேரம் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுவோம், ஜோம் பண்ணுவோம், எல்லாரும் பேசிக்கிடுவோம், சந்தோஷப்படுவோம், சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல அது நடக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த அன்பு அங்க இல்லை, இந்த அன்பு அங்க இல்லை. குடும்பங்கள் இவ்விதமான ஒரு நல்ல ஒரு ஒருமனப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு செழிப்பான வாழ்வுக்கு தேவ அன்பு நமக்கு கை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஒரு வறட்சி வந்தாலும் வாழ்க்கையிலே அதை சரிபடுத்துவது தேவனால் முடியும். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் செழிப்புள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட யூதா ராஜாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். யோசபாத் என்கிற ராஜா, அவனுக்கு எதிர்ப்பு வந்த பொழுது, யுத்தம் வந்த பொழுது அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். 2 நாளாகமம் 20:20 வாசியுங்கள். 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக அழகாக ஒரு ராஜா சொன்னான், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு ராஜா சொல்லுகிற வார்த்தை, வேறொரு தீர்க்க தரிசி சொல்லுவதோ, ஒரு ஊழியக்காரர் சொல்லுவதோ, தேவ ஊழியக்காரர் சொல்லுவதோ அல்ல, இது ஒரு ராஜா சொல்லுகிற வார்த்தை. உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுவீர்கள்னா யூ வில் ப்ராஸ்பர், நீங்கள் செழிப்பீர்கள், உங்கள் காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். எப்பொழுது? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனை நம்புங்கள். இங்கே அந்த ராஜா யுத்தத்துக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். ரொம்ப ஆச்சரியம், யுத்தம் வந்திருக்கிறது, ராஜா ஃபாஸ்டிங் பிரேயர் டிக்ளேர் பண்ணுகிறார். எப்படிப்பட்ட ஆச்சரியம் பாருங்க. யுத்தம் வந்தா ராஜா என்ன செய்வார்? உடனே கமிட்டி மீட்டிங் போடுவார், அரசவை கூட்டம் போடுவார், அமைச்சரவை கூட்டம் போடுவார், ராணுவ கூட்டம் போடுவார். இதைத்தானே ராஜா கவனம் செலுத்துவார். ஆனால் இந்த ராஜா யுத்தம் வந்த உடனே உபவாச ஜபத்தை கூறுவித்தார். உபவாசித்து எல்லாரும் ஜெபிக்கிறார்கள், ராஜாவும் உபவாசித்து ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு எழும்பி அவர் சொன்ன வார்த்தைகள் ஜனங்களை ஒருமுகப்படுத்தினது. அது மாத்திரமல்ல, யுத்தத்திலையும் முன்னணியிலே பாட்டு பாடுறவங்களை கொண்டு நிறுத்துகிறார். இப்படி ஒரு யுத்தத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? யுத்தத்தின் முன்னணியில போக வேண்டியது யாரா?
பாட்டு பாடி தேவனாகிய மகத்துவத்தை தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஏற்படுத்துகிறார். பெரிய வெற்றி உண்டாயிற்று. சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டி அழிந்தார்கள். நாலாம் நாளிலே இவர்கள் திரும்பி வந்து பராக்காவிலே கூடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. காரணம், யோசபாத்தும் அவனோடு இருந்தவர்களும் யுத்தத்திலே தங்கள் புஜபலத்தை நம்பாமல் கர்த்தரை நம்பினார்கள். ஹல்லேலூயா. தங்கள் இராணுவத்தின் பலனை நம்பாமல் கர்த்தரை நம்பினார்கள். தங்களுடைய நல்ல தங்களுடைய ஞானமுள்ள திட்டங்களை எல்லாம் நம்பாமல் தேவனை நம்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி தங்களுக்கு இருந்த ரிசோர்சஸையும் தங்களுக்கு இருந்த அறிவையும் தங்களுக்கு இருந்த அனுபவங்களையும் இவைகள் மேல் சார்ந்து நிற்காமல் எங்கள் தேவன் இருக்கிறார், அவரை நம்புவோம், சித்தி பெறுவோம் என்று நின்றார்கள். பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. தனி வாழ்க்கைக்கு எதிரான யுத்தங்கள் உண்டு, குடும்பத்துக்கு எதிரான யுத்தங்கள் உண்டு, தொழிலுக்கு விரோதமான போராட்டங்கள் உண்டு, பலவித சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே யோசபாத்தை போல உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கர்த்தரை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துச்சா உடனே இன்னார கூப்பிடுவோமா அந்நார கூப்பிடுவோமா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் சில ஆலோசனை தருவார். கர்த்தர் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆலோசனை தரும் பொழுது நீங்கள் மனிதர்களோடு பேசுங்கள், இடைபடுங்கள், காரியங்களை செய்யுங்கள், அதெல்லாம் செய்யுங்க. ஆனா கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைப்படி அடுத்த கட்ட காரியங்களை செய்யுங்கள். கட்டாயமாக சித்தி பெறுவீர்கள். தோல்வி வராது. உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனவே இங்கே அருமையாய் பார்க்கிறோம், கரளையாய் போன ஒரு செடி. அந்த செடி எதை காட்டுகிறது என்றால், கர்த்தரை நம்பாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உண்மையிலே கர்த்தர் மேல் சரியான நம்பிக்கை வைக்காத மனுஷனுடைய வாழ்க்கை. எனவே இந்த குறிப்பை நான் இங்கே நிறுத்துகிறேன். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில எது குறைந்திருக்கிறது, எது வறண்டு இருக்கிறது, அதை கொஞ்சம் கவனியுங்கள். நான் ரெண்டு காரியத்தை தான் சொன்னேன், பொருளாதாரத்தையும் அன்பையும் குறித்து சொன்னேன். சந்தோஷம் சிலருடைய வாழ்க்கையில வறண்டு இருக்கலாம். வேறு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எது வறண்டு இருக்கிறதோ அந்த வறண்ட நிலை மாறும்படி கர்த்தர் இந்த காரியத்திலே என் வாழ்வில் கிரியை செய்வார் என்று இன்று அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அடிக்கடி அறிக்கை செய்யுங்கள், இயேசுவே நீங்க இதை செய்ய முடியும், நீங்க என் வாழ்க்கையை அன்புள்ள வாழ்க்கையா மாற்ற முடியும், என் வாழ்க்கையை சந்தோஷம் உள்ள வாழ்க்கையா மாற்ற முடியும், என் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாய் நீர் மாற்ற முடியும் என்று அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வறட்சி நிலையிலிருந்து செழிப்பு நிலைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வேலையை குறித்து அடிக்கடி நொந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் யாராகிலும் இங்கே இருக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நாள் சந்தோஷமா போனீங்க, பிறகு அந்த வேலையில உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. இது கூட சாத்தானுடைய ஒரு தந்திரம். உங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்தை திருடி விட்டா. ஏன் திருடி விட்டா? கொஞ்ச நாள் நல்லா தான் போனீங்க, அப்புறம் அங்குள்ள ஒரு சூழ்நிலை, ஒருத்தருடைய பேச்சு, அங்குள்ள இன்னொரு காரியம், இதெல்லாம் பார்த்து பார்த்து அதை ஒரு பெரிய இஷ்யூவா உங்களுக்குள்ள எழுப்பி, இது சாத்தானுடைய தந்திரம், பெரிய காரியமா உங்களுக்குள்ள புதாகரமா எழுப்பி, இப்போ உங்களுக்கு அந்த வேலை ஸ்தலத்துக்கு போனாலே மனசுக்கு சந்தோஷம் கிடையாது. ஏதோ பணத்துக்காக கடமைக்காக போகணும், அப்படியோ கொஞ்சம் நேரத்தை ஓட்டணும், செய்ய வேண்டியதை செய்யணும், வரணும். இப்படி சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அந்த விஷயத்திலும் கர்த்தர் உங்களுடைய அந்த சூழ்நிலைகளை சந்தோஷமாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உடனே அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகணும்னு நினைக்காதீங்க. எப்படியாவது இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடணும்னு நினைக்காதீங்க. தேவன் நம்மை வைத்த இடத்திலே நாம் இருப்போம். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்க கர்த்தரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடிக்கையான ஒரு இது சொல்லுவார்கள். ஒரு மனுஷன் அவன் வந்து என்ன சொன்னானா, நான் இந்த மலையை பார்த்து இங்க வான்னு சொன்னா வந்துடும் அப்படின்னு சொன்னான். உன்ன சொல்லுங்க எல்லாரும் சொன்னாங்க, மலையே இங்க வா. மலை வரல. திரும்பவும் சொல்லி பார்த்தா, மலையே இங்க வா, வரல. இப்போ எல்லாரும் இது பண்ணார், என்ன ஐயா மலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மலையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீர், மலை வரமாட்டேன்.
சரி மலை என்கிட்ட வரட்டும் நான் மலை கிட்ட போறேன் அப்படின்னு போனான். வேடிக்கையான கதையா இருந்தாலும் சில சூழ்நிலைகள் இப்படி நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நினைப்போம் மலை என்கிட்ட வரும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். சில வேளை நாம மலை கிட்ட போக வேண்டியதா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரே ஜபம் ஒரே ஃபாஸ்டிங், இந்த மலை இங்க வரணும் வரணும். கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல நீ தான் மலை கிட்ட போகணும், மலை இங்க வர. புரியுதா? இப்போ நாம திருந்த வேண்டிய சில இடங்கள் இருக்கு, நாம சரியாக வேண்டிய சில இடங்கள் இருக்கும் இல்லையா. நம்ம போகணும், அங்க போகாம இருந்துகிட்டு ஒரே ஃபாஸ்டிங் ஒரே பிரேயர் அது நடக்கணும் நடக்கணும் நடக்குமா? அப்படிலாம் கர்த்தர் வந்து நடக்க விட மாட்டார். சில வேளை இப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு தடவை என்னுடைய வீட்டு சூழ்நிலைகள், என்னுடைய தகப்பனார் என்னுடைய சித்தியார் அந்த வீட்டு சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது ரொம்ப கடினமா ஜெபம் பண்ணுவேன். அப்படி செய்யும் இப்படி செய்யும் திருத்தம் எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். கடைசியில பார்த்தா ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஜெபம் பண்ண கர்த்தர் உண்மையா ஜெபம் பண்ணதை கண்டு என்னையும் திருத்த ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர், என் மனசை மாத்த ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா அதே வீட்டுக்குள்ளதான் இருந்தேன், அதே சூழ்நிலை தான். சூழ்நிலையில ஒரு சின்ன மாற்றம் கூட வரல, அதே மலை மலை மலையா தான் இருந்துச்சு. ஆனா நான் மாறிட்டேன். அதுக்கு பிறகு அதே வீட்டுக்குள்ளே என்னால் ஜபிக்க முடிந்தது, தேவனுக்காய் வாழ முடிந்தது, எல்லாம் செய்ய முடிந்தது. அதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை சண்டை ரகளை என்று இருந்த அனுபவம் நேரா மாறி சமாதானம் விட்டு கொடுத்தல் அன்பு பார்த்தீங்களா. அப்ப அதே சூழ்நிலை அந்த மலையை ஆண்டவர் மாற்றவில்லை, நம்மளை என்ன செய்கிறார் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். மலை எங்க வந்தாலும் சரி, நாம அங்க போனாலும் சரி, ரெண்டு ரெண்டும் ஓகே தான். ஆனா நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். அதுக்கு கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து கர்த்தாவே சொல்லு, அடியேன் கேட்கிறேன், உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறேன், நீர் கண்டிப்பா இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு வழி காட்டுவீர். ஒன்றில் இந்த ஆபீஸ் திருந்தணும், இல்லைன்னா நான் இந்த ஆபீஸுக்கு தக்கதான் என்ன செய்யணும் மாறணும். ரெண்டுல ஒண்ணு நடக்கணும் இல்ல, அப்பதானே சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு சர்ச்சஸ்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சபைக்கு வரும்பொழுது அந்த சபையில் உள்ள சில காரியம் பிடிக்கா? கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா காரியம் பிடிக்குமா? இப்ப இங்க நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இங்க நடக்கிற எல்லாம் பிடிக்குமா? இப்ப கேட்டா தெரியும், எப்படியும் ஒன் ரெண்டு காரியம் பிடிக்காம இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதனால அதை பெரிய இஷ்யூவா மாத்திட்டே இருக்க கூடாது உள்ளத்துல. அப்படி மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அப்புறம் சர்ச் ஆராதனையே உங்களுக்கு மொத்தமே என்ன செஞ்சிடும், ஒரு சந்தோஷம் இல்லாம போயிடும், ஈடுபாடு இல்லாம போயிடும். அதனால அந்த அளவுக்கு இடம் கொடுக்காம கர்த்தரனே சர்ச்சில் கொண்டு வந்தார். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், இந்த சர்ச்சில் இருந்து என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒன்று நம்ம ஜெபம் பண்ண அது தவறல்ல, என்னென்ன குறை இருக்குது ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் இந்த குறையை மாற்றும் ஐயா, இந்த குறையை சரிப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிறது கண்டிப்பா ஜெபிக்கணும். அதே வேளையில அதை ஒரு அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனா பெருசாக்கி நம்ம வந்து நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போகக்கூடாது. ஆமான் என்று ஒரு மனிதன் இருந்தால் அவன் 120 நாடுகளை நடத்தக்கூடிய பிரதான மந்திரி, அவனுக்கு எவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய காரியம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு மொர்தெகாய் என்கிற ஒரு வாசல் காவலாளன், அவன் என்னை மதிக்கவில்லை, என்னை கனம் பண்ணவில்லை, இந்த ஒரு விஷயத்த பெரிய விஷயமா மாத்திட்டான். அவனுக்கு தூங்க போனாலும் இதான் சிந்தனை, அவன் உட்கார்ந்திருந்தாலும் அவனுக்கு இதான் சிந்தனை, இந்த மொர்தெகாய் என்னை கனம் பண்ணல கனம் பண்ணல கனம் பண்ணல. அந்த நாட்டு நடப்பு எப்படி இருக்கு, 120 நாடுகளுடைய காரியங்கள் எப்படி நடக்கு, அது ஒன்றும் சிந்திக்க மாட்டான். அவனுக்கு சிந்தனை முழுசும் இதுதான், சந்தோஷத்தை இழந்தான், கடைசியில வாழ்க்கையும் இழந்துட்டான், சங்கடமான சூழ்நிலை. எனவே அன்பானவர்களே, தேவையில்லாத காரியத்தை வைத்து நம்ம ஒரு வறட்சிக்குள், ஒரு வறண்டு அல்லது கரளையாய் போகிற அனுபவத்துக்குள் நம்ம நம்மளையும் வழிநடத்தி கொண்டிருக்க கூடாது. ஆகையினாலே நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். நம்ம இருக்கிற சூழ்நிலையில மனர், அதான் பவுல் ஒரு வார்த்தை சொன்னார், மனர் ரம்யம் இல்லையா. அதை ஒன்றையும் வாசிப்போம். அந்த ஒன்று பாயிண்டை விட்டு நான் ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள போக முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 12:13 வாசிக்கிறோம். எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும்
குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 11 வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யம் என்கிற ஒரு அழகான வார்த்தையை சொல்லுது. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்ட. இது எனக்கு இன்பான் கேரக்டர் அல்ல, இது நான் கற்றுக்கொண்ட கேரக்டர் என்று சொல்கிறார். இது எனக்கு பிறவியிலே வந்த குணம் அல்ல, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருப்பது பவுலுக்கு பிறந்த குணம் அல்ல, பிறந்ததிலே வந்த குணம் இல்லையா. கற்றுக்கொண்டேன், வாழ்க்கையில் பல அனுபவங்கள் மூலம் என்ன செஞ்சிருக்கிறேன், கற்றுக்கொண்டுட்டேன். நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இப்ப என்னால தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு திருப்தியா இருக்க தெரியும், பட்டினியா இருந்தாலும் இருக்க தெரியும், எல்லாம் தெரியும். சொல்லிட்டு சொல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமா, இதுக்கும் நம்பிக்கை யார் மேலதான் வைக்கிறாரு, கர்த்தர் மேல். இப்படி மனரம்யமா நான் இருக்கிறேன்னா அது என்னுடைய திறமை அல்ல, என்னை மனரம்யமா இருக்க பலப்படுத்துகிறது என்னுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. பொதுவா இந்த வசனத்தை நம்ம வந்து சரீர பலத்துக்கு தான் பயன்படுத்துவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி. ஆனா இது குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது மனோபலனுக்காகவும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனோபலன். இன்னைக்கு இந்த மனோபலன் வந்து நிறைய பேருக்கு இல்லாம போகுது, அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ். மனம் வந்து மனரம்யமா இருந்தா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்காது, ஆபீஸ்ல பிரச்சனை இருக்காது, கம்பெனில பிரச்சனை இருக்காது, சர்ச்சில் பிரச்சனை வராது. இந்த மனரம்யம் மக்களுக்குள்ள இல்லாம போகும்பொழுது இந்த சகிப்புத்தன்மை இருக்க மாட்டேங்க. உடனே ஒரு வித்தியாசம் வந்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உடனே அப்படியா இப்படியா என்று சொல்லி அவர்களுக்குள் பல கஷ்டங்கள். இதனால் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வறண்டு போகிறார்கள். அன்பானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வறண்டு போகாமல் இருக்க நாம கவனிக்கணும், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், எது முக்கியம் எது முக்கியம் அல்ல. ஆமா, முக்கியமில்லாத விஷயத்தை முக்கியப்படுத்தினா தன் வாழ்க்கை வறண்டு போயிட்டு முக்கியமில்லாததுல தள்ளிடுவோம். நம்ம முக்கியமான காரியங்களை பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், வாழுகிற வரைக்கும் நல்ல சாட்சியாய் அனைவரும் பிரயோஜனமாய் வாழ வேண்டும், வாழ்க்கை ஒரு சந்தோஷம் சமாதானமாய் இருக்கணும். நான் ஒரு கணவன் என்ற ஸ்தானத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் இப்படி சொல்லி, நான் ஒரு விசுவாசி என்ற ஸ்தானத்திலே வேலையிலே கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே சிறப்பா விளங்கணும், அப்படி சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லுகிற நல்ல ஒரு நிலையில் போகும் பொழுது கட்டாய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள நாம போயிடுவோம். எபிரேயர் எழுதின நிருபம் 6:8 வசனம். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதோ ஏற்றதுமாயும் இருக்கிறது. தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமா இருக்கு. இங்க முட்செடி கரளையாய் போன செடி மாதிரி இன்னொரு செடிக்கு பேர் என்னது, முட்செடி. இது வந்து தகாத ஒரு காரியம், சாபத்துக்கு எதுவான ஒரு காரியம் வருது என்பதை காட்டுகிறது. முட்களை முட்செடிகளை முளைப்பிக்கிற நிலம். இனி இதுக்கு மறுபக்கத்தையும் வாசித்துருவோம். அதே எபிரேய 6:7 வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலைமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். தன்மேல் வருகிற மழையெல்லாம் குடித்து பயிரிடவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம் அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்களை முளைப்பிக்கிற நிலம் தேவனால் சாபத்தை பெறும். அப்போ இவ்வளவு நேரம் நம்ம வறட்சி செழிப்ப பார்த்தோம், இப்ப அடுத்தது ஆண்டவர் இன்னொன்னு நமக்கு காண்பிக்கிறார், சாபம் ஆசீர்வாதம். தன்மேல் வருகிற மழையெல்லாம் குடித்து விட்டு கடைசியில முட்களையாய் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது, முட்கள் செடி முட்செடிகளையாய் அப்படியே எழுப்பி விட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலம், அது தகாதது, அது சாபத்துக்கு எதுவானது. அதே நேரத்துல இன்னொரு நிலம் நல்ல மழையெல்லாம் குடிச்சு அது கிடைக்கக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் அனுபவித்து நல்ல பயிர்களை அது முளைப்பித்துக் கொண்டே இருக்கிறது, அது இன்னும் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனவே முட்களை முளைப்பிக்கின்ற நிலம், அதை குறித்து முதலாவது பார்ப்போம்.
முட்களை பிறப்பிக்கின்ற நிலம். இதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன நான்கு காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். விதைக்கிறவனுடைய ஓமையிலே மத்தேயு 13:22 அந்த முட்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுத்தார். அதாவது ஒரு விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், சில விதை வழி அருகே விழுந்தது, அதை பறவைகள் பொறுக்கி போட்டது. அதுபோல சிலருடைய இருதயத்துல வசனம் விழுந்தா வசனம் தங்காது, பிசாசு பொறுக்கிட்டு போயிடுவான். ரெண்டாவது சில விதைகள் கற்பாறை நிலங்களில் விழுந்தது, உடனே முளைத்தது, ஆனால் சூரியன் வெயில் அடித்த பொழுது நிக்க முடியாமல் தீந்து போயிற்று, கரிந்து போயிற்று. சிலர் கேட்டோன்னு உணர்ச்சி வசப்பட்டு வசனத்தை நல்லா அப்படியே எடுத்துட்டு போவாங்க. இப்ப நான் தீர்மானிச்சிட்டேன், இனி அப்படி வாழ போறேன், இப்படி வாழ போறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் வாழ்வாங்க, அப்புறம் அது நிமித்தம் சோதனையும் உபத்திரவும் வரும், வந்தா நிக்க முடியாம போயிடுவாங்க. மூணாவது நிலம் முட்கள் உள்ள இடத்தில் உள்ள அந்த நிலம், அதுல விதைய போட்டா நல்லா வளரும். பயிர் எவ்வளவு வளருதோ அதை போல முட்களும் கூட வளரும். வளர்ந்து இந்த பயிர் இனி நல்லா வளர்ந்து கனி கொடுக்காத அளவுல முட்கள் அதை நெருக்கி போடும். இதான் முள்ளுக்காடு, முட்கள் பிடித்த நிலம். நாலாவது நிலம் நல்ல நிலம். இப்ப இதுல இந்த மூணாவது நிலத்திலே முட்களை குறித்து இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? இயேசுடைய விளக்கம் மத்தேயு 13:22 வாசியுங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து, வசனத்தை கேட்கிறவனாய் இருக்கிறான், உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இவன் முட்கள் என்ன? ஒண்ணு உலகத்தின் கவலை என்ற முட்கள், முட்செடிகள். அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த முட்கள் எழும்பிதான் நல்ல பயிரை என்ன பண்ணிடுது? நெருக்கி போடுது, நெருக்கி போடுது. ரெண்டுக்கும் போராட்டம். போராட்டத்துல யார் ஜெயிக்கிறது? முட்செடி ஜெயிக்கிறது. பாருங்கள் அன்பானவர்களே, இப்போ நம்ம ஒரு சாபத்துக்கு நேரா போகக்கூடாது, ஆசீர்வாதத்துக்கு நேரா வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த முட்களை பிறப்பிக்கின்ற அல்லது முட்செடிகளை பிறப்பிக்கின்ற நிலமாக நம்முடைய உள்ளம் இருக்கக்கூடாது. நல்ல பயிர்களை முளைப்பிக்கின்ற நிலமாக நம்முடைய உள்ளம் இருக்கணும். அப்ப இந்த முட்கள் என்றால் என்ன? உலக கவலைகளை பிறப்பித்து கொண்டிருக்கிற உள்ளம். உலக கவலைகளை பிறப்பித்து கொண்டிருக்கிற உள்ளம் கண்டிப்பா ஆசீர்வாதம் பெறாது, சாபத்துக்கு நேரா போயிட்டு இருக்கு. வார்த்தை கடினமா இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. உள்ளதை உள்ளபடியே சொல்ல விரும்புகிறேன். தேவனும் உங்களை சபிக்க விரும்பவில்லை, உங்களை வறண்டு போக செய்ய விரும்பி இந்த வார்த்தையை தரவில்லை. உங்களை ஆசீர்வதிக்கவும் செழிப்பாக்கவும் விரும்பிதான் தேவன் இந்த வார்த்தையை தருகிறார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு மறுபக்கமான காரியங்களை நாம தியானித்து அதை செறிவடுத்தினால்தான் நம்ம செழிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அது அந்த கண்ணோட்டத்துல நீங்க புரிந்து கொள்ளணும். உலக கவலை யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ நிச்சயம் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாற முடியாது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, இந்த உலக கவலையை நீங்க எப்ப வெளியே தள்ள, அந்த முட்கள் அந்த முட்செடிகள் அதை பிடுங்கி வெளியே தள்ளி நிலத்தை கிளியர் பண்ணாதான் நல்ல அறுவடைக்கு நீங்கள் ஆயத்தமாக முடியும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த உலக கவலை எவ்வளவு சொன்னாலும் அந்த கவலைக்கு இடம் கொடுப்பாங்க, அதான் ரொம்ப தோல்வி. நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், சில காரியங்கள் முக்கியமானது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. எபிரேயர் நிருபம் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள். அநேக தேவ பிள்ளைகளுக்கு வருகிற தீமை, பாவத்தை தள்ளிவிட்டார்கள் ஆனால் பாரத்தை தள்ளிவிடவில்லை. பாவத்தினால் அழிகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் பலரை சாத்தான் பாரத்தினால் அழித்து போடுகிறான். ரொம்ப சங்கடமான விஷயம், பாரத்தினால் அழிக்கிறான். அந்த பாரம் தான் உலக கவலை. உலக கவலை, உலகத்துல எல்லாத்துக்காக கவலைப்படலாம். காலையில எழும்பி வீட்டை சுத்தி பார்த்து வீட்டுல எத்தனையோ காரியத்துக்கு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைய நினைச்சு பார்த்தா பிள்ளைகிட்ட எத்தனையோ காரியத்துக்கு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவனை நினைத்தால், மனைவியை நினைத்தால் கவலைப்படுறதுக்கு எவ்வளவோ பாயிண்ட்ஸ் நமக்கு இல்லாம போகல. எந்த விஷயத்தை நினைச்சாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். கவலை நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை விட்டு புறம்பே தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த கவலை என்கிற சிந்தை அப்படியே பெருகி பெருகி நம்முடைய மூளையை நிரப்பி நல்ல சிந்தையாகிய நல்ல பயிர் வளர முடியாமல் செய்கிறது. எப்பவும் கவலை, எப்பவும் கவலை. கவலை அடுத்தது எங்க கொண்டு போகுது? கவலை பலவித மோசமான குணத்துக்குள்ள கொண்டு போகுது. கவலை வளர்ந்து எரிச்சலா மாறலாம், பகையா மாறலாம், மூர்க்க வெறிகளாக மாறலாம்,
கொலைவாதகம் வரைக்கும் கொண்டு போ. ஸ்டார்டிங் கவலை கவலை கவலை. அதான் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளை மார்த்தாளை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ உன் சகோதரி மரியாள் உனக்கு உதவி செய்யவில்லை என்ற இந்த ஒரு இஷ்யூ அல்ல உனக்கு, ஒரு காரியம் அல்ல உனக்கு, உனக்கு நிறைய கவலை தலை நிறைய இருக்கிறது. நீ கவலையின் ஒரு உறைவிடமாக நீ நிற்கிறாய் மார்த்தாளே, கவலையின் உறைவிடமாக நிற்கிறாய். எப்பவும் கவலைப்படுவாய், எதுக்கும் கவலைப்படுவாய். இந்த கவலையினால் தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அன்பானவர்களே, வீட்டில் தனிமையா இருக்கும் பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அடுப்படியில் நின்று கொண்டு கவலைப்படுகிற பெண்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கொண்டு வராண்டாவில் தனியா உட்கார்ந்து கொண்டு அப்படியே கவலையா சிந்தித்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? கவலை உங்களுக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதமான வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஓயாம கவலைப்பட்டிருந்தா என்னையா அர்த்தம்? ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வீடு கட்டின பொழுது உங்களுக்கு உதவி செய்து இந்த வீடை நல்ல ஒரு வீடா உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறாரு. அங்க போய் கவலைப்பட்டு இருந்தா எப்படி? ஆபீஸ் டேபிள்ல உட்காந்து வேலையை செய்யாம கவலைப்பட்டு இருக்கீங்களா? கத்தருக்கு ஸ்தோதிரம். டீச்சர் பிள்ளைகிட்ட போய் எல்லாம் நாலாவது பாடத்தை எடுத்து படிங்க அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏன் பாடம் எடுக்க ஆயத்தம் இல்ல? கவலை கவலை. அங்க போய் அதையே சிந்தனை. அநேகருடைய வாழ்க்கை உங்களுடைய தொழிலுக்குள்ள அது புகுந்து வருகிறது, உங்களுடைய வேலையை பாதிக்கிறது, வாழ்க்கையை பாதிக்கிறது. இயேசு அழகாக கேட்டார், கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முளத்தையாயிலும். வியாதி கொல்லுகிறத பார்க்கலும் வியாதியை பற்றின கவலை ஆட்களை என்ன செய்கிறது? கொல்லுகிறது. வியாதி ஒரு பக்கம் கொல்லுது, ஆனா அதை விட பயங்கரம் எதுதான் தாக்குது? இப்படி எனக்கு வியாதி வந்துட்டு என் நிலைமை எப்படி ஆயிட்டு எனக்கு என்ன ஆகுமோ, இந்த கவலை. அதான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால காய்ச்சல் குணமாகுமா? கவலைப்படுறதுனால கால் வலி தீருமா? இதெல்லாம் அதிகரிக்க தான் செய்யும். கவலைப்படுறதுனால தலைவலி அதிகரிக்க தான் செய்யும். எனவே கவலைப்படாதிருங்கள். அதான் கர்த்தருடைய ஒரு அழகான உபதேசம், முதல் உபதேசமே அதான், கவலைப்படாதப்பா. இதுக்காக நீ யார நோக்கி பார்க்கணும்? முதல்ல காக்காய பாரு, இத பாரு, காக்காய பாரு. நீ காக்காய பார்த்து படி, காக்காய பாரு அழகா வந்து பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு கவலை இல்லை, அதுக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்குது, நான் கொடுக்கிறேன் அது சாப்பிடுது, அது கவலையே கிடையாது. உடைய பற்றி கவலையா? பாரு இந்த புல்லெல்லாம் பாரு, அதுவும் என்ன சொல்ல, தோட்டத்துல உள்ள பூவை பார்க்க சொல்ல, வழி அருகே உள்ள புல்லுல உள்ள பூவை பாரு, அது கூட எவ்வளவு அழகா இருக்குது. நீ ஏன் உனக்கு உடைக்கா கவலைப்படுற? சிலருக்கு உடை இல்லையேன்னு கவலை, எல்லா பிள்ளைகளும் புது ட்ரெஸ் போடுதே எனக்கு புது ட்ரெஸ் இல்லையேன்னு சங்கடப்படுற பிள்ளைங்க இருக்காங்க, அவளுக்காக ஜெபிப்போம், நாம் கொடுப்போம். சிலருக்கு பீரோல நிறைய இருக்கு, எதை போடுறதுன்னு கவலை, எதை தெரிந்து கொள்றதுன்னு பெரிய கன்ஃபியூஷன், அதுல சண்டை வீட்டில் நடக்குதா இல்லையா? அதான் சிரிக்கிறிய நல்லா. ஆண்டவருக்கே சகிக்காது இந்த வேலை. அப்போ கவலை ஒன்றும் இல்லாட்டாலும் கவலை வரும், எல்லாம் நிறைய இருந்தாலும் என்ன வரும்? கவலை வரும். அது கவலை என்பது நம்ம செலெக்ஷன் தான், நம்ம தெரிந்தெடுக்கிற ஒரு விஷயம்தான் கவலை. கவலைப்படணும்னு நினச்சா எல்லாத்துக்கும் கவலைப்படலாம், உங்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் கிடைச்சாலும் கவலைப்படலாம். எப்படியும் கவலை என்பது அது போகவே செய்யாது. அதனால கவலை என்பது ஒரு முட்செடி. இந்த முட்செடிகளை உள்ளத்திலே வளர்த்தால் உள்ளம் முள்ளுக்காடாய் மாறும். அந்த முள்ளுக்காடாக உள்ளம் மாறிடுச்சுன்னா அப்புறம் கர்த்தர் போடுகிற வசனமாகி அந்த விதைகள் நல்ல தாட்ஸ் உள்ள தங்காது, தங்கி வளர்ந்தாலும் இது அதை நெருக்கி அழித்து போடும். இதனால தான் அன்பானவர்களே, உங்களால சரியா சிந்திக்க முடியல, தியானிக்க முடியல, நினைவாற்றல் இழக்கிறீர்கள். இதெல்லாம் அந்த கவலைக்க பிரதிபலிப்பாக்கும். எனக்கு எல்லாம் மறந்து போகுது, எல்லாம் மறந்து போகுது. ஏன் எல்லாம் மறந்து போகுது? சிந்தனை வேற எந்த ஓடிக்கொண்டே இருக்கிறது, சும்மா கவலை கவலை கவலை. இந்த கவலை சிந்தனையில ஓடுறதுனால ஞாபகம் இருக்க வேண்டிய ஞாபகம் இருக்க மாட்டேங்க, படித்த பாடம் நினைவு இருக்காது, ப்ரிப்பேர் பண்ண காரியம் நினைவு இருக்காது, முக்கியமான காரியம் பேச வேண்டிய சமயம் பேச வேண்டியதை மறந்துடுறோம், பிறகு ஞாபகம் வருது, ஐயோ விட்டுட்டனே ஐயோ விட்டுட்டனே. இதெல்லாம் இந்த கவலையா, கவலை என்கிற முள் செடி, உங்க மனசு முட்செடியா, அதாவது முள்ளுக்காடா இருக்கிறது. இதை சரிப்படுத்தணும். பரிசுத்தாவியானவர் அக்னியானவர், முள்ளுகளை எல்லாம் சுட்டரிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உலக கவலையாகிய முள்ளு சுட்டரிக்கணும். இரண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சிலருக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் வந்தாச்சுன்னா உடனே எல்லா ஆசையும் பிடிச்சிடும், பண ஆசை, பொருளாசை,
சொத்தாசை பதவி ஆசை பெரியவன் ஆகணும்னு ஆசை எல்லா ஆசையும் எப்போ தெரியுமா வரும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்ச பிறகு தான் வரும் ஒன்றுமில்லாத காலத்தில் ஒரு ஆசையும் வர எப்படி ஆயிலும் ஒரு நாளை ஓட்டணும் என் பிள்ளைகள் சாப்பிடணும் நல்லா இருக்கணும் இந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது பணம் கையில் நிறைய வந்துருச்சுன்னா இன்னும் எவ்வளோ பெருக்கலாம் எவ்வளோ கூட்டலாம் எங்கெங்கே சேமித்து வைக்கலாம் இப்படி தான் வரும் பதவி கிடைக்க வரைக்கும் அதை பற்றி பெரிய யோசனை இருக்கா ஒரு பதவி கிடைச்சாச்சுன்னா பிறையா அடுத்த பதவி அடுத்த பதவி அவனுக்கு இதை பிடுங்கணும் இவனுக்கு இதை பிடுங்கணும் அவனை தள்ளணும் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு இப்படித்தான் அநேகருக்கு வரும்பொழுது அடுத்தது என்னதும் வருது கூடவே ஆசை ஆசைகள் வந்து வந்து என்ன ஆகிறது எல்லாம் பெருகி கொண்டே இருக்கதா மயக்கம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன் இல்லாத காலத்துல ஆண்டவரோடு அவ்வளவு நல்லா இருப்பாங்க வசதி வந்தவுடனே கத்தரை விட்டு தானா விலகிறாங்க ஏன்னா இந்த வசதி அவங்க தலைக்குள்ள ஏறிடுச்சு அதோடைய சிந்தையா நிரம்பிட்டாங்க அது ஒரு முள்ளுக்காடு அப்புறம் வந்து அதுல தெய்வீக காரியங்களோ நல்ல காரியங்களோ நிக்க முடியல அது வளர முடியல இப்படி சிலருக்கு ஆகி போகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்பானவர்களே ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இனி மூன்றாவது இயேசு இதே காரியத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்தார் மார்க்கு 4:18 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இங்கே இன்னொரு காரியம் சேர்த்து சொல்லியிருக்கு உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இச்சை என்கிற சிந்தை அதுவும் ஒரு முள்காடு முட்செடி இச்சை ஒரு உள்ளத்தில் வந்து நிரப்பியாச்சுன்னு சொன்னா பிறகு அந்த வாழ்க்கை பாழ்தான் அந்த வாழ்க்கை சாபத்துக்கு நேரா போகும் எப்போ இவர்கள் இருந்தாலும் சிந்தனையிலே இச்சைகள் மாமிச இச்சைகள் மோசமான சிந்தைகள் இவைகள் தான் வந்து கொண்டே இருக்கும் அதை போட்டு சிந்தித்து கொண்டே இருப்பார் அவருடைய கற்பனை முழுவதும் இச்சையினால் நிறைந்திருக்கும் அப்படி இச்சையில நிரம்பி இருந்தா ஒரு காரியமும் மனசுல தங்காது படிக்கிற வசனம் புரியாது படிக்கிற பாடம் புரியாது இந்த வேலையின் காரியங்களும் எதை அறியணுமோ அதை சரியா அறிய முடியாது ஏன்னா இங்க வந்து வேற காரியம் ஆக்குப்பை பண்ணிட்டு அதுவும் முள்ளு பயங்கரமான முள்ளு காடு மாதிரி சிந்தனை ஆயிருச்சுன்னா நிச்சயம் பயிர் அதிலே வளர முடியாது இன்னும் ஒன்றை கூட சொல்லுகிறேன் 4வது லூகா சுவிசேஷம் 8:14 8:14 வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள் கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் கவலை ஐஸ்வர்யத்தினாலும் ஐஸ்வர்யம் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்படுகிறார்கள் இங்கே சிற்றின்பங்கள் என்ற வார்த்தை சோ ஒரே ஓமைதான் விளக்கங்கள் சொல்லும் பொழுது 4 காரியம் இந்த முட்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் கடைசியாக சிற்றின்பங்கள் சிற்றின்பங்களை நாடி தேடி ஓடுகிற மனிதர்களுக்கும் சிந்தனை தெளிவு இருக்காது அவர்களுடைய வாழ்க்கையும் தேவ ஆசீர்வாதத்துக்குள் வர வாய்ப்பே இல்லை தேவன் நமக்கு பேரின்ப பாக்கியத்தை வைத்திருக்கிறார் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் நாம் அந்த பரலோக சந்தோஷங்களை நினைக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு கிடைக்கிற நல்ல பாக்கியங்களை சந்தோஷங்களை நினைக்க வேண்டும் அவைகளை விட்டுவிட்டு ஒரு மாதிரி அழிந்து போகிற மாயையான சிற்றின்பங்களுக்கு நேராக மனிதன் தன் மனதை செலுத்த ஆரம்பித்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு நேராய் வர முடியாது ஆகவே அன்பானவர்களே இன்றைக்கு நாம் சாபத்துக்குள் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட முச்செடிகளை ஒழிக்க வேண்டும் சிற்றின்பங்களை தேடுகிற அந்த எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்கிறத ஒழிக்கணும் இச்சைகளின் சிந்தைகளை ஒழிக்க வேண்டும் மாத்திரமல்ல கவலைகளையும் என்ன செய்ய வேண்டும் ஒழிக்கணும் இவைகளாகிய முச்செடிகளை நம்மை விட்டு அகற்றும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் படிக்கிற மாணவ மாணவிகளே உங்களுடைய படிப்பை கெடுக்கிற 4 முட்கள் இங்கே இயேசு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார் உடைய படிப்பு படிக்கிற காலத்திலே நீ வீணான கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே இனி எனக்கு அடுத்த படிப்பு எப்படி எனக்கு இடம் கிடைக்குமா ஹையர் ஸ்டடீஸ் இடம் கிடைக்குமா அது அப்புறம் பார்க்கலாம் பாலம் வரும்பொழுது பாலத்தை கடக்கிறத பற்றி யோசிப்போம் இப்ப பாலம் வரைக்கும் நம்ம யாத்திரை பண்ண வேண்டிய இது இருக்குல்லவா இல்லையா பரீட்சை முடித்து நல்ல மார்க் வரட்டும் அதுக்கு பிறகு பரீட்சை எழுதி முடிச்ச பிறகு அடுத்த காரியங்களை யோசிக்கலாம் இப்ப ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படக்கூடாது வேறு பல கவலைகள் சிலருக்கு
படிக்கிற காலத்திலேயே எதிர்காலத்தை குறித்த கவலை வந்துருது, எனக்கு கல்யாணம் நடக்குமா, அதனால தேவையில்லாம யார் யாரையும் ஃப்ரெண்டு பிடிக்க போறான், என்ன கேவலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி எல்லாம் போகாது. நம்ம வாழ்க்கையை நம்ம காத்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ என்ன ஸ்டூடெண்ட் லைஃப், ஜாலி லைஃப், ஃப்ரீ லைஃப், அழகா படிப்புல கவனம் செலுத்து. அதை விட்டுட்டு அங்கும் இங்கும் வேறு சிந்தையாகிய முட்களை உள்ள ஏற்றி வைக்காதிருங்கள். படிப்பு தொலைந்து போகும். எத்தனையோ பிள்ளைகள் நல்ல ஞானம் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, படிக்கல. ஏன் படிக்கல? முட்காடு. இதெல்லாம் முட்காடா மாறிடுச்சு. தயவுசெய்து சிந்தியுங்கள், திருந்துங்கள். திருந்தினா உங்க படிப்பு நல்லா ஷைன் பண்ணும், அப்புறம் உங்க ஃபியூச்சர் நல்ல ஃபியூச்சராக உங்களுக்கு இருக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிப்பெல்லாம் நீ குழப்பி விட்டுட்டீன்னா உன் ஃபியூச்சர்ல அப்புறம் நீ என்னதான் செய்ய முடியும்? சாத்தா அதுக்கு தானே தந்திரமாய் 9ஆம் கிளாஸ்ல உன்னை கையில எடுக்க பாக்குறான், 10ஆம் கிளாஸ்ல உன்னை முடக்கி போட பாக்குறான், 11th 12th நல்லா விளையாடுற சாத்தா விளையாடுற ஒரு டைம். காரணம் அவனுக்கு இந்த பேசிக்ல இவங்களை சரியா இல்லாம அடிச்சு தள்ளணும் யோசிக்கிறான். அதுக்கு அவனுடைய யுத்த களம் உன் சிந்தனை தான். சிந்தனையில் முட்களை விதைக்கிறான், களைகளை விதைக்கிறான். மனுஷன் நித்திரை பண்ணும்போது சத்ரு களைகளை விதைக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் விதைக்கிறான் பாருங்க. கெட்ட நண்பர்கள், கெட்ட புத்தகங்கள், கெட்ட காட்சிகள், கெட்ட காரியங்கள், இதெல்லாம் இந்த சிந்தனை அது முச்செடியா வளருது. வளர விட்டுட்டேன்னா பிறவ நல்ல படிப்பை அது தொலைத்து விடும். அதுபோல எத்தனையோ பேர் நல்லா படிச்சு இன்ஜினியரிங், டாக்டர் அல்லது சம் அதர் ப்ரொஃபஷன், ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்கிறீங்க. ஒரு மெக்கானிக்கா இருக்கலாம், டெக்னீஷியனா இருக்கலாம், பெரிய மேனேஜரா இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், ஏதோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குல்லவா, அதுல நீங்க மனம் செலுத்தி நல்லா பண்ணினீங்கன்னா நீ உங்களுக்கு ஆண்டவர் ஞானம் தருவா. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ ஜனங்கள், உங்களுக்கு எல்லாத்துலயும் ஞானம் தருவா. நீங்க அதுல சிறப்பா எழும்பி வரலாம். ஆனா நிறைய பேர் வர்றது கிடையாது. ஏன்னா அங்க போய் உட்கார்ந்தோன்னு இந்த மாதிரி ஏதாவது முட்காடுகள் பிடித்து அவங்க தங்களுடைய வேலையில சிறப்பாக முடியாமல் போய்விடுகிறது. எல்லாரும் போல ஒருத்தங்களாதான் இருக்கிறீங்க. நீங்க ஏன் சிறப்பாகல? எத்தனையோ இன்ஜினியரிங் சைடு எல்லாம் இருக்கிறீங்களே, நீங்க ஏதாவது புதிய கண்டுபிடிப்பை ஏன் நீங்க கண்டுபிடிக்கல? நீங்க ஏன் உங்களுடைய அந்த வேலையை இன்னும் ஒரு புதிய பரிமாணத்துக்குள் உங்களால கொண்டு வர முடியல? நீங்கள் உங்கள் சிந்தனை வாழ்க்கை குறித்து கவனம் செலுத்துங்கள். டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கறது அன்னைக்கு படிச்சு கொடுத்ததே இன்னைக்கு படிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்க சிந்தனை வாழ்க்கை நல்ல வளமாய் மாறிவிட்டது என்றால் நீங்க இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமே. ஒவ்வொருத்தரும் தங்கள் ப்ரொஃபஷன்ல ஷைன் பண்ணணும். நம்ம ஏதோ பணத்துக்காக சேலரிக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அல்ல. கர்த்தர் நம்மை தேசத்துக்கு ஆசீர்வாதங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாலிப உள்ளங்கள் இவைகளை நன்றாய் கவனிக்கணும். எந்த இடத்துல கர்த்தர் வேலையை தந்தாலும் முகம் கோணாம அந்த வேலையை நல்லா செய்யுங்க, சின்சியரா செய்யுங்க, மனம் செலுத்தி செய்யுங்க. சிலர்கிட்ட எல்லாம் பார்த்தா ஐயோ ரொம்ப சங்கடமா இருக்கும், சங்கடமா இருக்கும். என்ன இவர்கள் வேலை செய்யறாள், ஆகாயத்துல மனசை பறக்க விட்டுட்டு இங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க போல. ஒரு காரியத்தை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. இதை திருத்தி கொடுத்தா அடுத்ததும் அகைன் அந்த தப்பையே செய்யறாள். அர்த்தம் என்ன? கான்சென்ட்ரேஷன் இல்ல. நம்ம கவனிக்கணும். சில ஊழியர்கள்ட்ட நான் பார்த்துருக்கிறேன் சில காரியங்கள், நமக்கு அதை கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம எத்தனை இடம் சொல்லி கொடுத்தாலும் சரி, திரும்ப அதே இடம் வரப்போ அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் சிந்தனை. எனவே அன்பானவர்களே, சிந்தனை முட்காடா இருக்கக்கூடாது. இனி அதுல இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்ல பயிர்கள் வளர வேண்டும். நல்ல பயிர்கள்னா என்ன? விசுவாசம் என்பது ஒரு நல்ல பயிர், தேவ அன்பு என்பது ஒரு நல்ல பயிர், பரிசுத்தம் என்பது ஒரு நல்ல பயிர், தேவ ஞானம் என்பது ஒரு நல்ல பயிர், தேவ வல்லமை என்பது ஒரு நல்ல பயிர். இப்படிப்பட்ட அழகான பயிர்கள், திவ்ய சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள், இவைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். இவைகள் வளரணும். இவைகள் வளரும் பொழுது நிச்சயமா நீங்க உலக பிரகாரமாகவும் ஷைன் பண்ணுவீங்க, தெய்வீக பிரகாரமாகவும் ஷைன் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. எனவே ஒரு சாபத்துக்கு நேரம் உங்க வாழ்க்கை போக கூடாது. நாளைக்கு உங்க பிள்ளைகள் எழும்பி என்ன எங்க அப்பா இப்படி செய்து வச்சுட்டு போயிட்டாரு, எங்க அம்மா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே என்று வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாக கூடாது. உங்க வாழ்நாள் காலத்துல கரிசனையோட இருந்து முதலாவது உங்க சிந்தனை என்கிற அந்த இடத்தை சரிபடுத்தி நல்ல ஒரு வளர்ச்சிக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த சாபங்கள் எல்லாம் மாறணும், சாபங்கள் மாறி நல்ல ஒரு விடுதலை உண்டாகும். சில நினைக்கிறீங்க, ஐயோ கெடுத்து போட்டனே கெடுத்து போட்டனே, வாணால வீணாலா மாத்திட்டனே, வேதனைப்படுகிறீர்களா? கர்த்தர் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த பொழுது நம்முடைய பாவங்களை மாற்றும்படி மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காகவும் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே துடிக்க துடிக்க தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது கலாத்தியர் 3:13 என்ற எனக்கு நினைவு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறது. ஆமென். 13:14 வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டார். சிலுவை மரத்திலே, அந்த காலத்திலே மரத்திலே தூக்கி கொலை செய்யப்படுகிற அந்த கொலை தண்டனை மிக சாபத்தீடான ஆளுகளுக்கு தான் கொடுப்பாங்க. சாபம், சிலுவை அந்த மரம்னாலே சாபம். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்று அந்த சாபத்தின் சின்னமாகிய சிலுவையிலே நமக்காக வேண்டி என்ன செய்தார்? தொங்கினார். அவர் நமக்காக சாபமானார், சாபமானார். ஆகி இன்னைக்கு அந்த சிலுவை என்று சொன்னாலே அது ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றப்பட்டு விட்டது. அல்லேலூயா. சாபத்தின் சின்னமாய் விளங்கின சிலுவை மரத்தை ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றினவர் கர்த்தராகிய இயேசு. அதே போல இன்றைக்கு யாருடைய வாழ்க்கை சாபத்தின் இடமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்து உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் உறைவிடமாய் மாறிவிடும். அல்லேலூயா. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யூ வில் பி எ பிளஸிங். நீ போகும் இடமெல்லாம் உன்னாலே ஒரு ஆசீர்வாதம் வரும். நீயே ஆசீர்வாதம், நீயே ஆசீர்வாதம். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தரக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்ன? முதல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வெறும் சாபமா இருக்கிற இந்த சாபத்துல சாபத்தை மாத்திட்டு நான் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். ஊற்றும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தது, உன்னில் நான் ஊற்றுகிறது அது நிரம்பி வழியும். அப்பொழுது நீயே மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமா என்ன செஞ்சிடுவ, மாறிடுவா. சோ யூ வில் பி எ பிளஸிங். நீ எங்க போனாலும், நீ ஒரு வேலை ஸ்தலத்துல போனா உன் நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீ ஒரு தெருவில் போய் குடியிருந்தா உன் நிமித்தம் அந்த தெருவில் உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார். நீ ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆனா உன் நிமித்தம், நீ பாஸ்டர் அல்ல, நீ அங்குள்ள பொறுப்பாளி அல்ல, ஆனா நீ ஒரு சர்ச்சில் ஒரு மெம்பர் ஆனா உன் நிமித்தம் அந்த சர்ச்சை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு இதை நம்ப முடியுதா? உண்மையான காரியம், உண்மையான காரியம். நீங்க அப்படி விசுவாசிக்கணும், என்னை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டானது அப்படியே கிறிஸ்துவின் மூலம் எனக்கு வருது. ஆபிரகாமை தேசங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். அதுபோல என்னையும் போகும் இடத்துக்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். எத்தனை பேர் எனக்கு தைரியமா சொல்ல முடியும், என் குடும்பத்துல நான் ஒரு கணவன் அல்லது நான் ஒரு மனைவி, நான் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் என் புருஷனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் சொல்ல முடியும்? உண்மைதானே? யோசித்து பாருங்க. நான் ஒரு மருமகள் இந்த வீட்டுல, நான் இந்த வீட்டில் வந்ததுனால கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். சாட்சி உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசா ரெண்டு மனைவிகளை கொண்டு வந்தான். அவர்கள் ரெண்டு பேரும் ஈசாக்குக்கும் ரபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்களா, மனநோவா இருந்தார்கள். மர்மக்கள் கொண்டு வந்த ஆசீர்வாதம் என்னது? மனநோவு. அது ரெண்டு பக்கம், ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு பேருமா ஒரே மனநோவை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் என்ற ஒரு மருமகள் அந்த குடும்பத்திலே வந்தாள்.
எலிமலை குடும்பம் தானே. அந்த குடும்பம் ரொம்ப சாபம், பயங்கர சாபம். ஆனா அந்த மருமகள் நிமித்தமே சாபத்தில் அழிந்து போன குடும்பம் பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறில் இடம்பெற்ற குடும்பமாய் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஒரு மருமகள், she was a blessing. ஆனா அவ மோவாபிய ஸ்திரீ, சாபத்தின் சின்னம். ஆனா அவ என்னைக்கு கர்த்தருக்குடைய காரியத்துல தீர்மானம் எடுத்து மாமியாரோட வந்தாளோ அப்பமே கர்த்தர் அவளை வெசல் ஆஃப் பிளஸ்ஸிங் ஆக ஒரு ஆசீர்வாத பாத்திரமா மாத்திட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களை, நீங்கள் ஒரு உங்களுடைய அந்த இதை நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துல யாராக இருக்கிறோம் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல என் மூலம் ஆசீர்வாதம் வரணும். இப்ப நம்ம நினைக்கணும், என் மூலம் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரணும், அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரணும், இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரணும். நம்ம எப்போ என்ன யோசிக்கும், அவன் எனக்கு என்ன செய்தான், இவன் எனக்கு என்ன செய்தான், கிறிஸ்மஸ் வருது, லட்சக்கணக்கா சம்பாதிக்கான், அனுப்புனானா என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ், எத்தனை பேர் ஏற்கனவே பேசியாச்சு வீட்டில், இப்படிதான் யோசிச்சுட்டே இருப்பாரு. அங்கிருந்து வருமா, இங்கிருந்து வருமா, ஃபாரின்ல இருந்து வருமா, வேற எங்கேயாருந்து வருமானு சொல்லி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க நாள் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நாம நினைக்கணும், நான் அவனுக்கு பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அவன் முன்னெல்லாம் எடுத்துருவான்ல, இப்போ என்னவோ மறந்துட்டான், சரி இருக்கட்டும், நான் அவன் எடுத்து கொடுக்கணும், நான் அந்த பிள்ளைக்கு செய்யணும், நான் இன்னாருக்கு செய்யணும், நான் இன்னாருக்கு செய்யணும், ஏன்னா நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. அந்த மனப்பக்கம் வரணுமே நமக்கு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, பயமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதுதான் நமக்கு வரணும். நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கு, நம்ம கிட்ட இருந்து நிரம்பி வழிந்து போயிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, நிரப்பிட்டு இருப்பாரு. அதுதான் உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு அஷூரன்ஸ் பண்ணியிருக்காதான், நீ கொடு மகனே, நல்லா கொடு, கொடுக்க கொடுக்க நான் உனக்கு அமைக்கி குலுக்கி சரிந்து போக மட்டும் என்ன பண்ணிட்டே இருப்பேன், உன்னை ஃபில் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு வற்றாத நீர் ஊற்று இருக்கிறேன், வற்றாத ஊற்று என்கிட்ட இருந்து உனக்கு வந்துகிட்டே இருக்கும், கேரண்டி, பயப்படாத. நீ என்ன செஞ்சிட்டு கொடு, நல்லா கொடு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம இருக்கணும், கொடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. ஏனென்றால் நம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள். கொடுக்க கொடுக்கதான் இன்னும் கர்த்தர் அதை கனப்படுத்துறார், கனப்படுத்தி நம்மை ஒரு ஆசீர்வாத பாத்திரங்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ ஒரு சாபத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் 13:6. லூக்கா 13:6. அதில் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு கனியற்ற செடி, ஒரு கனிதரும் செடி, ரெண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கனியற்ற செடி, அது வந்து ஒரு அத்திமரம், அது திராட்சை தோட்டத்திலே நடப்பட்ட அத்திமரம். ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே எதை கொண்டு நட்டான், ஒரு அத்திமரம். அப்ப முதல்ல திராட்சை தோட்டமாகும், இவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, யாருக்கு, அத்திமரத்தில். சரி, அதே பெரிய கிருபை தான், அத்திமரத்துக்கு இடம் கிடைச்சது. இடம் கிடைத்தது மட்டுமல்ல, அந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த எஜமான் கொடுக்கக்கூடிய, தோட்டக்காரன் கொடுக்கக்கூடிய எல்லா தண்ணீர், நல்ல உரம், எல்லாமே கிடைக்குது. இது எல்லாம் சர்ப்ளஸா கிடைக்குது. திராட்சை தோட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே அத்திமரம் சாப்பிட்டு குடித்து பலப்பட்டு நல்லா வளர்ந்தாச்சு. ஆனா கனி இல்லை. அப்பொழுது எஜமான் வந்தார், பார்த்தார், என்ன இது, இப்படியே ஒரு வேஸ்டா நிக்குது, இதை வெட்டி போடு அப்படின்னு தோட்டக்காரன் சொல்றார். தோட்டக்காரன் சொல்றான், ஐயா ஒரு வருஷம் கூட இருக்கட்டும் ஐயா, நான் கொஞ்சம் கூட வேலை செய்து பாக்குறேன், இல்லட்டா நானே வெட்டி போட்டுறேன் ஐயா, அப்படி ஒரு பரிந்து பேசுதல். பாருங்கள், இப்ப என்னுடைய சப்ஜெக்ட் அதல்ல. இந்த அத்திமரம் இவ்வளவும் சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யல, கனி கொடுக்கல, அதான் விஷயம். இவ்வளவும் எல்லாம் அனுபவிச்சுட்டும் என்ன செய்யல, கனி கொடுக்கல. ஆனா யோசேப்ப பற்றி சொல்லி இருக்கு, அவன் கனி தரும் செடி, கனி தரும் செடி. அவனுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் பலவேளை கிடைக்கல, ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், கனி கொடுத்தான். இதான் அவனுள்ள விசேஷம்.
இந்த அத்திமரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரயோஜனம் இல்லாம நின்றுச்சு. ஆனால் அவனோ அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கல. கிடைக்காத நிலையிலும் அவன் கனி கொடுத்து கொண்டே இருந்தான். அதான் அவனுடைய உள்ள விசேஷம். அவனுடைய வீட்டுல அவனை நேசிக்கிறதுக்கு அந்த அப்பா மட்டும்தான் உண்டு, அன்னைமார் ஒருத்தரும் நேசிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் அதன் நடுவில் அவன் கனி கொடுத்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. பொதுவாக கனி கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பொறாமையா இருக்கும்போது எரிச்சலா இருக்கும்போது ஒருத்தன் எப்படியா கனி கொடுக்க முடியும் அந்த வீட்டில். ஆனால் அவன் கனி கொடுத்தான். அடுத்து என்னாச்சு, நேராக அங்கே போய் போத்திப்பார் வீட்டில் போயாச்சு. அங்கே வேற விதமான போராட்டம், அந்த இச்சை இச்சையின் போராட்டம். அதுலேயும் பொதுவாக நிறைய பேர் விழுந்து போவார்கள். ஆனால் அவன் அங்கேயும் கனி கொடுத்து கொண்டே இருந்தான். அதுவும் பிரதிகூலமான எதிர்ப்பான சூழ்நிலை, கனி கொடுத்தான். அடுத்தது சிறைச்சாலை. சிறைச்சாலை எவ்வளவு பயங்கரமானது. சங்கீதத்திலே படிக்கிறோம், அவனுடைய அவனை இரும்பு போட்டு அந்த இது விலங்கு போட்டு அவனை என்ன செய்தார்களாம், அவனை கஷ்டப்படுத்தினார்கள்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. விலங்கு போட்டு கஷ்டப்படுத்தினார்களாம். அப்படிப்பட்ட சிறைச்சாலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்குள்ளே இருந்து கொண்டோம் அவன் கனி கொடுத்தான். அமேன். இவன் பாடே ரொம்ப சங்கடமான நிலை சிறைச்சாலையில். ஒரு அந்நியன், ஒரு அடிமை, எவ்வித உரிமையும் இல்லாத நிலையில் சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா அந்த கண்டிஷன்ல ரெண்டு பேருடைய முகம் வாடி இருந்ததை பார்த்து, ஐயா உங்க முகம் ஏயா வாடி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறான். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? சிலர் பார்த்தா ரொம்ப சோகமில்லாம இருப்பார்கள். அவர்களை பார்த்து விசாரிக்க போனா நம்ம விசாரிக்க தொடங்கும்னால அவர்கள் என்ன செய்துட்டு இருப்பார்கள், நம்ம காரியங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டே இருப்பாரு. இது மாதிரிதான் யோசேப்பு, அவனே அன்றைக்கு விசாரிக்கப்பட வேண்டிய ஆள். ஆனா அவன் வந்து மற்றவங்களை என்ன பண்ணுகிறான், விசாரிக்கிறான். கனி கொடுக்கிறது அவனுக்கு அது ஒரு பழக்கம், கனி கொடுத்தல். அதுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் தடையில்லை, கனி கொடுத்து கொண்டே இருந்தான். பிறகு ஆண்டவர் அவனை தேசத்துக்கு மேலே உயர்த்தினார், எகிப்து தேசத்திலே. அப்பொழுது தேசத்துக்கே கனி கொடுத்தான். இதர நாட்டு மக்கள் கூட எகிப்தில் வந்து தானியம் வாங்குற அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல யோசேப்பு கனி கொடுத்தான். அல்லேலூயா. அவனுடைய கொடிகள் பற்றி படரும், சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. கனி கொடுக்கிறோம், பிரான்ச் அவுட் பண்ணி அவன் கனி கொடுப்பான். அதான் விசேஷம். எனவே அன்பானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இங்கே நிறுத்தி யோசிப்போம். நாம் பயனற்றவர்களா இருக்கிறோமா, பயன் தருகிறவர்களா இருக்கிறோமா? பயனற்ற வாழ்வில் இருந்து பயன் தரும் வாழ்வுக்கு நேராய் கர்த்தர் இன்றைக்கு நடத்த விரும்புகிறார். நீ ஒரு கனியற்ற செடியா இருந்தா இன்றைக்கு மனம் திரும்பு, நீ கனி கொடுக்க வேண்டும். யோசேப்பு நல்ல வாய்ப்புகள் எதுவும் இல்லாத நாட்களிலே கனி கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் இங்க இருக்கிற உங்கள் அநேகருக்கு சபை இருக்கிறது, வசனங்கள் கிடைக்கிறது, அவின் அபிஷேகம் இருக்கிறது, செயல்பட எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது, ஏன் கனி கொடுக்கவில்லை? கனி கொடாத அத்திமரம் போல திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறீர்களோ? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சபையிலே நம்மை கொண்டு வைத்திருக்கும் பொழுது நம்மை ஃபீட் பண்றது மட்டும் கர்த்தருக்கு நோக்கம் அல்ல, நம்மை ஃபீட் பண்றதோடு கூட நம்மை யூஸ் பண்றதும் கர்த்தருடைய நோக்கம் என்பதை மறந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. நம்மை போஷிக்கிறது மட்டும் கர்த்தருடைய நோக்கம் அல்ல, நம்மை போஷித்து அடுத்து நம்மை பயன்படுத்துவது கர்த்தருடைய திட்டம். எந்த குடும்பத்திலும், எந்த வேலையிலும், எதிலும் சரி, கடமை என்று ஒன்று உண்டு, உரிமை என்று ஒன்று உண்டு. கடமை செய்ய வேண்டும், உரிமை அனுபவிக்க வேண்டும். நம்ம பலர் உரிமையை மட்டும் அனுபவிச்சுட்டே இருப்போம், கடமையை செய்ய மாட்டோம்னு சொன்னா சரியில்லை. சில பிள்ளைகள் வீட்டில் அப்படிதான், வீட்டில் சாப்பிடுவாங்க, வீட்டில் எல்லா காரியமும் அவங்க அனுபவிச்சுக்குவாங்க, ஆனால் அந்த வீடை சுத்தம் பண்ணி போட மாட்டாங்க. வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுவ தாயாருக்கு உதவி செய்ய மாட்டான். கடையில் போய் ஒரு ஜாமான வாங்கிட்டு இந்த பையன்மார் உதவி செய்ய மாட்டான். கடமை தவறுகிற பிள்ளைகள் சரியே கிடையாது. நீ அந்த வீட்டில் வளருகிறாய், அந்த வீட்டிலே உன்னை எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது, நீ எல்லாம் அனுபவிக்கிறாய், வெறும் அந்த ஒன் சைடு மட்டும் போதுமா? நீ கனி கொடுக்க வேண்டும். உன் வீட்டை சுத்தமாய் வைத்திருக்க, உன் வீட்டில் உள்ள காரியங்கள் ஒழுங்காய் வைத்திருக்க, உன் வீட்டில் உள்ள கடமைகளில் நீ பங்கெடுக்க வேண்டும். இதே போலதான் சபை. சபையிலே நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அடுத்தது நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Praise the Lord. நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு விதத்திலே தேவன் எதை விரும்புகிறார், தேவன் என்ன தாளந்துகள் திறமைகளை நமக்குள் வைத்திருக்கிறார் கண்டுபிடித்து நம்முடைய வேலை, நம்முடைய நேரங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து ஒரு திட்டம் போட்டு ஒன்றை செய்ய வேண்டும். அதில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா.
பயன்படுங்கள், கனி கொடுங்கள், சொந்த வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கு கனி கொடுங்கள், வேலை ஸ்தலத்தில் உடன் வேலையாட்களுக்கு கனி கொடுங்கள், வீட்டிலே அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கனி கொடுங்கள், சண்டை போடாதிருங்கள், சாட்சி கெடுத்துக் கொள்ளாதிருங்கள், கனி கொடுங்கள், சர்ச்சிலே கனி கொடுங்கள், எல்லா இடத்திலையும் கனி கொடுக்கும்படி தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆகவே இங்க நான் நிறுத்துகின்றேன் நண்பானவர்களே, வறட்சியான ஒரு நிலையிலிருந்து செழிப்பான நிலைக்கு நடத்தும்படி தேவன் விரும்புகிறார். சபமான நிலையிலிருந்து ஆசீர்வாதமான நிலைக்கு நடத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். பயனற்ற நிலையிலிருந்து பயன் தரும் நிலைக்கு நடத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் தேவன் உங்களுக்காக தந்த தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நான் அதை சொல்ல முடிந்ததோ எனக்கு திருப்தியாய் சொல்ல முடியவில்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் தேவன் அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே வைப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஒன்றை செய்ய விரும்புகிறார். உங்கள் வறண்டு போன வாழ்வின் நிலையிலிருந்து ஒரு செழிப்புக்குள் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். சாபம் பிடித்த ஒரு நிலையிலிருந்து அதை ஒரு ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வரும்படி விரும்புகிறார். பயனற்ற நிலையிலிருந்து ஒரு பயன்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. யாருடைய வாழ்க்கை 2013 பல முறை ஒரு வறண்ட அனுபவத்தில் வந்து கொண்டு இருந்தது, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களை ஒரு செழிப்புக்குள் கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் படிப்பு, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், எதிலே நீங்கள் வறட்சியை கண்டீர்களோ வாய் திறந்த அப்பாவிடத்தை சமூகத்திலே அதை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, நான் என்ன காரியத்துல ரொம்ப தொய்ந்து போயிருக்கேன்ப்பா, சோர்ந்து போயிருக்கேன்ப்பா, எனக்கே என் வாழ்க்கையை பிடிக்கலப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா என்று ஒரு பிள்ளை கெஞ்சுவது போல அப்பா பாதத்துல மனம் திறந்து வாய் திறந்து பேசுங்க. அப்பா, என் வாழ்க்கையில ஆண்டவரே பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்குதப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. அப்பா நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் உங்களை நிச்சயமாக செழிப்பாக்குவா, நிச்சயமா செழிப்பாக்குவா. ஏயா, உங்க தேவைகளை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தருக்கு மனம் இல்லாமலா போயிருச்சு? அவர் ரொம்ப ஆசையாத்தான் இருக்கிறாரு உங்க தேவைகளை சந்திக்கணும்னு. நீங்க கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, என் குறைகளை மன்னிங்கப்பா, என் வழிகளை நான் சரிபடுத்துறதுக்கா எனக்கு ஆலோசனை தாங்கப்பா, நான் செய்கிறேன்ப்பா. ஆனா எப்படியா என் வாழ்க்கையை நீங்க செழிப்பாக்குங்கப்பா. என் பிள்ளைகள் கேட்கறத வாங்கி கொடுக்க கூட முடியாம திணறி கொண்டிருக்கிறேன்ப்பா. என் வீட்டு தேவைகளை சந்திக்க முடியாம இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டு வேலையை தொடங்கினே நடத்தி முடிக்க முடியலையப்பா. அந்த சொத்து வேலை பேசலாம்னு போனே முடியலையா ஆண்டவரே. எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இதை விட விளக்கமா நீங்க அப்பா கிட்ட பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. இது பேசுகிற நேரம். இப்போ நீங்க வாய் திறந்தீங்கன்னா உன் வாயை அவர் நன்மையால் நிரப்புவா. உன் வாயை நன்மையால் நிரப்புவா, நன்மையால் நிரப்புவா. அப்பா, என் வாழ்க்கையின் வறட்சியை மாற்றுங்கப்பா. உண்மையிலே என் வாழ்க்கையில அன்பில்லாத வறட்சி ஆண்டவரே, அன்பில்லாத வறட்சி ஆண்டவரே. என் மனைவி நேசிக்க முடியலப்பா, என் கணவனை நேசிக்க முடியலப்பா, என் பிள்ளைங்களை நேசிக்க முடியலப்பா. எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லி ஜெபித்தால் தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்படும். கர்த்தர் சப்ளை பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாஸ்டரை நேசிக்க முடியல, என் சக விசுவாசிகளை நேசிக்க முடியல, என் கூட வேலை பார்க்கிறவங்களை நேசிக்க முடியல, என் மேனேஜரை நேசிக்க முடியல. ஆண்டவரே, அன்பினால் என் உள்ளத்தை செழிப்பாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, என் வாழ்வில் இருக்கிற சாபத்தை உடைத்து போடுமப்பா. சிலுவையின் வல்லமையினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை உடைச்சு போடுங்கப்பா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த வாசல் திறக்க மாட்டேங்குதே. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலையே. இயேசுவே, என்னை மன்னியும், 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 மன்னியும். ஆண்டவரே, சாபத்தை மாற்றும், என் சாபத்தை மாற்றும், என் வீட்டில் இருக்கிற சாபத்தை மாற்றும், சாப கட்டுகளை உடைத்து போடும். வாய் திறந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தின் தேவன் நம்முடைய வீடுகளுக்கு சாபங்களை உடைத்து போடுவார். நம்முடைய குடும்பங்களை ஆமென் கட்டு போடுகிற சாபங்கள்
உடைத்து போடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் செய்கிற ஊழியத்தின் பகுதிகளில் எங்கேயாவது சாபக்கட்டு இருக்கிறதா, அந்த சாபக்கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுவார், உடைத்து போடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, சாபக்கட்டுகளை உடைத்து போடுங்க, சாபக்கட்டுகளை உடைத்து போடுங்க, சாபக்கட்டுகளை உடைத்து போடுங்க. பரிசுத்த ஆவியின் அக்கினி, ஆ பரிசுத்த ஆவியின் அக்கினிமயமான வல்லமை எல்லாம் முட்காடுகளை, முட்செடிகளை எங்களை விட்டு சுட்டறி மாற்றட்டும் அப்பா. கெட்ட சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், பகையின் சிந்தனை, பழிவாங்கும் சிந்தனை, இச்சையின் சிந்தனை, சிற்றின்ப சிந்தனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. கவலையின் சிந்தனை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. என் சிந்தனையை சுத்திகரியும், என் உள்ளத்தை சுத்திகரியும் அப்பா. அந்த தேவையில்லாத சிந்தனை என்னை விட்டு மாற்றும், என்னை விட்டு மாற்றும், என்னை விட்டு மாற்றும். ஆமென். உங்களுடைய வசனங்கள் எனக்குள் தங்க வேண்டும், உங்களுடைய வசனத்தின்படியான நல்ல சிந்தைகள் என்னில் வளர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். படித்தேன், ஆனாலும் எனக்கு முன்னேற முடியவில்லை, படித்தது என் மனசுல தங்கிறது இல்லை. இயேசுவே, என் சிந்தனையை கிளியர் பண்ணி தாங்கப்பா. ஓ, தெளிந்த சிந்தை எனக்கு தாங்க, தெளிந்த சிந்தை எனக்கு தாங்க, நல்ல நினைவாற்றல் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய அனுகூலங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனா நான் உங்களுக்கா சரியா பயன்படவில்லை. என்னை மன்னியோ, அந்த குறைவு என்னை விட்டு அகற்றோ. உங்களுக்காக நான் பயன்பட விரும்புகிறேன் அப்பா. இயேசுவேனை பயன்படுத்தும் ராஜா, இயேசுவேனை பயன்படுத்தும் ராஜா. என் குடும்பத்தில் என்னை பயன்படுத்தும், என் வேலையில் பயன்படுத்தும், என் சபையில் பயன்படுத்தும். உங்க ராஜ்யத்துக்காக நான் பயன்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. Praise the Lord, praise the Lord. கர்த்தர் உங்களை ஒரு செழிப்புக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய், பிரயோஜனத்துக்கு நேராய் வழி நடத்துவார். நீ இனி கரளையாய் போன செடி அல்ல, நீ இனி முட்செடி அல்ல, நீ இனி கனி கொடுக்காத செடி அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவம் நம்மை விட்டு மாற்றப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. கல்வாரி நாயகர் தம் இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்தார், தமது ஆவியின் வல்லமையினால் நம்மை ஆட்கொண்டார். ஆமென். அந்த கரளையாய் போன அனுபவங்களும், முட்செடியின் அனுபவங்களும், கனிதராத அனுபவங்களும் மாறிவிட்டன. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். என்னை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார், என்னை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். நான் இனி ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நான் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். கனிதரும் செடி, கனிதரும் செடி. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த உமது வார்த்தையை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ கரளையாய் போன செடி அல்ல, நீ தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தருகின்ற செடி. நீ முட்செடி அல்ல, நீ நல்ல பயிர் நிலம். நீ கனி கொடுக்காத செடி அல்ல, நீ கனி தரும் செடி என்று நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் நீர் என்ன நோக்கத்தோடு எங்களுக்கு தந்திரோ, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தேவ நோக்கம் நிறைவேறி நாங்கள் செழிப்பும் ஆசீர்வாதமும் பிரயோஜனம் உள்ளவர்களாக விளங்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். இதற்கு எதிர்மறையான காரியங்களை எங்கள் சிந்தையை விட்டும், எங்கள் வாழ்க்கையை விட்டும் முழுமையும் நீர் மாற்றி போட்டு எங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தனி வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, வேலை ஸ்தலத்தில், தொழில் மற்றும் ஊழிய பாதைகளிலே, சபையிலே, எங்கும் அவர்கள் செழித்திருக்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, பயன் கொடுத்து கொண்டே இருக்க நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் தொடர்ந்து பொறுப்படும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.